அது ஒரு இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, ஒருத்தர் நம்மளை புண்படுத்துகிறாரு, நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு பாதிப்பு அடையுது. இந்த பாதிப்பு நேச்சர்னு எடுத்துக்கங்கிறேன் நான், இந்த பாதிப்பை அடையக்கூடாதுன்னு எடுத்துக்கிறது தான் பிரச்சனை. ஒருத்தர் என்னை அவமானப்படுத்தும் போது எனக்கு உள்ளுக்குள்ளே ஏற்படக்கூடிய பாதிப்புங்கிறது நான் உருவாக்கலை, நம்மளை அறியாமல் தானே விடுது அந்த தாட்டு. அந்த தாட்டு நான் பொறுப்பு கிடையாது. ஸோ அது வரது இயற்கை எடுத்துக்கங்க. ஆனால் நம்ம இங்கே செய்ய வேண்டியது இந்த பாதிப்பே வரக்கூடாதுன்னு போராடுறது தான் பிரச்சனை. நம்ம என்ன பண்ணோம், புறத்தை டீல் பண்ணணும். நம்மளை அவமானப்படுத்துகிற எப்படி டீல் பண்ணணும், அந்த சூழ்நிலை புற சூழ்நிலை எப்படி டீல் பண்ணுங்கிறத பார்க்கணும். நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலை எந்த ஒரு மன பாதிப்புக்குமே அதற்கான புறம் சம்மந்தப்பட்ட வேலை இருக்கா அப்படின்னு பாருங்கள். இங்கே நிர்வாகம் பண்ணுறது எங்கள் எந்த வேலையுமே கிடையாது. புறத்தில் வந்து அவமானப்படுத்துகிறவங்க பதிலீடு கொடுக்கணுமா இல்லை தேவையில்லையா, அவரை புறக்கணிச்சிட்டு போகலாமா இல்லை அந்த இடத்துக்கு இருக்குமா வேணாமல் முடிவு பண்ண வேண்டியது நம்ம. அது புறம், அதுக்கு நம்ம வந்து நம்ம என்ன தேவையோ அது பண்ணணும். உள்ளுக்குள்ளே வேலை இல்லை. நீங்கள் நான் அவமானமே படக்கூடாது, அந்த மாதிரி வேதனையே வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அது நீடிக்கும். அப்போ தான் அதுக்கு எனர்ஜி கொடுக்குறீங்க. அது ஆக்சுவலாக நம்ம வந்து ஒவ்வொரு பிரச்சனையுமே ரெண்டு விஷயம் இருக்குதுங்க, சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்னு ரெண்டு இருக்குது. மனம் சார்ந்த விஷயம், புறம் சார்ந்த விஷயம் இருக்குது. மனம் சார்ந்த பிரச்சனைக்கு நமக்கு அங்கே எந்த வேலையுமே இல்லை. புறம் சார்ந்ததை நம்ம செயலில் நம்முடைய முயற்சியாலும் சரி பண்ணும். எந்த விஷயமாக இருந்தாலுமே ரெண்டாக பிரித்து பாருங்கள். அதுதான் சாயந்தரம் ஐயா எடுக்க போகிறாரு. இப்போ நம்ம சொல்கிறது சாயந்தரம் ஐயா வந்து எலாபரேட்டாக சொல்லுவார், அகம்னா என்ன புறம்னா என்னன்னு சொல்லுவார். இப்போ நம்ம தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன, மனம் சார்ந்து உங்களுக்கு என்ன ஆனாலுமே நேச்சர்னு எடுத்து. இப்போ ஒரு குளம் இருக்குது, ரொம்ப அப்படி சலனமே இல்லாமல் அப்படி அமைதியாக இருக்குது. போகிறோம், ஒரு கல்லை தூக்கி எறிகிறான்னு வச்சுக்கோங்க, கல் விழுந்தவொடனே என்ன ஆகுதுங்க, அலை வருது. இது மாதிரி தான் நம்ம மனசு. நான் சொன்ன முதல் தண்ணியோட நெருக்கமாக ஒப்பிடலான்னு சொன்ன பார்த்தீங்களா, இப்போ இந்த அலையை வந்து தான் நம்மளுக்கு பாதிப்புன்னு வச்சுக்கோங்க. அந்த அலையை சரிப்படுறதுக்கு என்ன பண்ணுவீங்க, கை வச்சு அழிச்சா சரியாகுமா? நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. இல்லை இல்லை அலை எனக்கு பிடிக்கலை, ஐயோப்பா இலையிடு விளக்கமாக எடுத்து பெருக்கணும் அலை சரியாகுமா, கை வச்சு தீர்த்துனா அலை சரியாகுமான்னு என்ன ஆகும், அப்புறம் அதை அதனால் ஏற்பட்ட அலையை சரி பண்ணி ஆகும். அதனால் மனதில் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்பது ஒரு அமைதியான குளத்தில் ஏற்படும் கல் விழுந்ததுனால் ஏற்படும் அலை மாதிரி தான் இது. இன்னமும் அந்த சயின்ஸை பாருங்கள், ஒரு தண்ணி சலனம் இல்லாமல் இருக்குது, ஒரு கல் விழுது, ஸ்லோ மோஷனில் போகலாம், கல் விழுது, கல் தண்ணியில் பட்டு தண்ணியில் இவ்வளோ பெரிய பள்ளம் ஏற்படுது. மெதுவாக அந்த தண்ணியில் ஸ்லோ மோஷனில் பாருங்கள், இவ்வளோ பெரிய பள்ளம் ஏற்பட்டு தண்ணி பள்ளத்தை ஏற்படுத்தி விட்டு கல் எங்கே போயிடுது, அடியில் போயிடும். அந்த பள்ளத்தை எப்படி சரிப்படுறதுக்காக தண்ணி என்ன பண்ணுது, அந்த கல்லினால் ஏற்பட்ட பள்ளத்தை சரி பண்ணுறது தான் அலையே வருது. ஈக்விலிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம். மைண்டு அதே தான். ஒருத்தன் நீங்கள் சலனம் இல்லாமல் அமைதியாக இருந்தீங்க, உங்களை திட்டி ஏதோ அவமானப்படுத்திட்டான், அதனால ஏற்பட்ட பாதிப்பு இருக்குது இல்லை, அந்த அவமானத்தை சரி பண்ணுறதுக்காக வந்த பாதிப்பு தான் அந்த பாதிப்பு. உள்ளுக்குள்ளே சமன்படணும் இல்லாது அதுக்கான வந்த இது தான். இது இப்படி வரது நேச்சர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும், அப்போ தான் நீங்கள் வெளியே உங்களால் செயல்படவே முடியும். இப்போ அந்த உங்களுக்கு அவமானம் வரையும் வச்சுங்க, நம்ம ஜடமாயிடும், என்ன வேணால் திட்டலாம்பா, அவர் இப்படியே தான் இருப்பார். அதுக்கு என்ன அர்த்தம், உயிரே இல்லைன்னு அர்த்தம். நம்ம வந்து உயிரோட்டமாக இருக்கிறது காரணமே நமக்கு எல்லா உணர்வும் வந்து போகிறது தான் உயிரோட்டமாக இருக்கிறது காரணம். எல்லாம் வர்றது இயல்பு தான், எல்லாமே. இப்போ ஞானினா அது வரக்கூடாதுன்னு இல்லை, ஞானிக்கும் வரும் கோபம் என்பது, ஞானிக்கும் வரும் அஞ்ஞானிக்கும் வரும், இருவருக்கும் வரக்கூடியது தான் கோபம். ஆனால் ஞானியின் கோபம் தங்கச்சூடு, அஞ்ஞானியின் கோபம் இரும்புச்சூடு. புதுசாக ஒரு வார்த்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், எல்லாத்துக்குமே எல்லா உணர்வும் வரும். ஞானிக்கு வரக்கூடிய கோபம் தங்கச்சூடு, அஞ்ஞானியின் கோபம் இரும்புச்சூடு. இது என்னங்க தங்கச்சூடு இரும்புச்சூடு புதுசாக சொல்கிறீங்க? தங்கத்தை சொக்கத்தங்கத்தை ஆபரணமாக பண்ணுவாங்கள்ல, நெருப்பில் காமிச்சு அதை உருக்கி ஒரு ஆபரணமாக்கி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சூட்டோட்டும் போது தண்ணியில் போட்டுருவாங்க. தண்ணியில் போட்ட உடனே என்ன பண்ணுவாங்க, உடனே தூக்குவாங்க, கையில் ஈஸியாக எடுத்துருவாங்க, எடுத்துகிட்டு தொடலாம், ஒன்றும் ஆகாது. ஆனால் இரும்பை ஒரு கொள்ளன் ஒரு ஆயுதமாக்கி அந்த உருக்கி ஆயுதமாக்கி தண்ணியில் போடுறான்னு வச்சுக்கோங்க, ஆ தண்ணியில் தான் போட்டோமே கையை வச்சிங்க, கை பழுத்துக்கும்,
தங்கத்தை தொடர மாதிரி இரும்பை தொட முடியாது தண்ணியில் போட்டதை. ஏன்னு கேட்டிங்கன்னா, தங்கம் வெப்பத்தை தக்க வைத்து கொள்ளாது. தங்கம் வந்து எதையுமே தக்க வைத்துக் கொள்ளாது, விட்டுருவது. ஆனால் இரும்பு வந்து தக்க வைத்துக்கும். அந்த வெப்பத்தை தக்க வச்சுக்கிறதுனால அது ரிலீஸ் ஆகிறது ஒரு மணி நேரத்துக்கு மேலே கூட ஆகும். நீங்கள் எல்லாம் நல்லா ஆறுநூட்டி தான் கை தொட முடியும். முன்னாடி தொட்டிங்கன்னா கொப்பலாயிடும். அது மாதிரி ஞானிக்கு ஒரு கோபம் வரும், அவர் பிடிச்சிக்க மாட்டார், இது இயல்புன்னு எடுத்துக்குவார். கோபம் வர்றது இயல்பு தானே, அது ஞானியும் கோபம். அது என்னதுங்க, தங்கச்சூடு. அது போய்டும், அடுத்த முன்னாடி மாறிடுவாங்க அவங்க. அப்படியா, ஓகே, போயிடுவாங்க. அஞ்ஞானி என்ன பண்ணுவாங்க, எனக்கு இந்த கோபம் வரலாமா, நான் எத்தனை ஆண்டுகள் தியானம் செய்கிறேன், எவ்வளவு பயிற்சிகள் எடுத்திருக்கிறேன், எனக்கு கோபம் வரலாம் போது என்ன ஏதோ அந்த கோபத்தோடு சண்டை போட்டு கோபத்தை நிலைநிறுத்தி கொள்வோம். இரும்பு எப்படி நிலைநிறுத்திக்குதோ வெப்பத்தை, அது மாதிரி அஞ்ஞானி வந்து கோபத்தை நிலைநிறுத்தி கொள்கிறோம். அதனால தான் ஞானியின் கோபம் தங்கச்சூடு, அஞ்ஞானியின் கோபம் இரும்புச்சூடு. இப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தோம். ஐயா வந்தார், இதில் ஒரு சிறு மாறுதல்னார். என்னங்கய்யா அப்படின்னு, ஞானி அஞ்ஞானி இருவருக்குமே தங்கச்சூடு தான். ஐயா என்னங்க சொல்கிறீங்க, இயற்கையில் இருவருக்குமே தங்கச்சூடு தான், அஞ்ஞானி போராடுறதுனால அது இரும்பு சூடாக மாற்றிக்கிறான். மனிதனாக பிறந்தவன் எல்லாருக்குமே தங்கச்சூடு தான். குழந்தைகள்லாம் தங்கச்சூடாக இருக்கும், ஏன்னா குழந்தைங்க அதாவது சண்டை போடாது. குழந்தைங்க பார்த்துருக்கீங்களா, கோபத்தில் அப்பாவை அடிக்கும், அப்புறம் அப்பாவுக்கு முத்தம் கொடுக்கும், அப்பாவை கில்லும், அப்புறம் ஓடும். ஏன்னா எந்த ஒரு உணர்வையும் தக்க வச்சுக்காது. அது மாதிரி நீங்கள் பெரியவங்க இருக்குன்னு சொல்ல வரல, கில்லுங்க அடிக்க ஓடுறன்னு சொல்ல வரல, அகத்துக்கு மனசுக்கு நீங்கள் பிடிச்சி வைக்கலன்னு வச்சுக்கிங்க, அகத்தளவில் ஞானியும் குழந்தையும் ஒன்று. எப்போ நம்ம போராடுறோமோ அப்போ தான் என்ன பண்ணுறோம், இரும்பு சூடாக மாத்திரம். அதனால் ஐயா அழகாக சொன்னாங்க, யாருக்காக இருந்தாலும் எல்லாமே தங்கச்சூடு தான், நம்முடைய போராட்டம் தான் இரும்பு சூடாக மாற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னாங்க. இந்த உண்மையை புரிஞ்சுட்டோம்னா நமக்கு வேலை இல்லைங்கிறத கண்டுபிடிச்சா. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் ஒரு நாள் சிறப்பு ஞான முகாம் அக்டோபர் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 6/10/2024 ஞாயிற்றுக்கிழமை. நேரம் காலை 9:30 முதல் மாலை 5:30 மணி வரை. இடம் ஹோட்டல் கிரீன் பார்க், வடபழனி, சென்னை. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய www.sribagavath.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9942219065 முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.